வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கேஷுவல் ட்ராவல். நாம் இங்கே பார்க்க போகிறது ஒரு வழிபாட்டு தலம், அருள்மிகு நாமக்கல் ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயிலை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நாம் இன்றைக்கி அந்த கோயிலை பற்றி பார்க்கலாம். அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில், கோவில் வகை சிவன் கோவில். மூலவர் வந்து கைலாசநாதர். இந்த கோயில் வந்து 500 வருடங்களுக்கு முன் கட்டியப்பட்டது ஆகும். இந்த கோயில் வந்து ராசிபுரம் என்ற ஊரில் இருக்குது. கோயிலின் சிறப்பை பற்றி எடுத்து பார்க்கலாம். இத்தல இறைவன் சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கிறார். இவரது திருமேனியில் அம்மன் பட்ட தழும்பு இருக்கிறது. மேற்கு நோக்கிய தலம் இது. பொதுவாக சிவராத்திரியின் போது இரவில் சுவாமிக்கு 4 கால பூஜைகள் நடக்கும். இத்தலத்தில் பூஜை செய்கிறார்கள், 6 கால பூஜை செய்கின்றார்கள். அம்பாள் அறம்பலர்த்த நாயகி தனிச்சன்னதியில் மேற்கு நோக்கி காட்சி தருகிறாள். இவளுக்கு முன்புறம் மகம்பேறு உள்ளது. இவளது சன்னதியில் பௌர்ணமி என்று காலை விசேஷ ஹோமம் நடக்கிறது. இக்கோவில் பிரகார வளத்தை துவங்கும்போது முதலில் காசி விஸ்வநாதர், விசாலட்சி அம்பாள் சன்னதியும், பிரகாரத்தின் முடிவில் ராமேஸ்வரர் பர்வதவர்த்தினி அம்பாள் சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கிறது. விஸ்வநாதரின் சன்னதி விமானம் காசி தலத்தை போன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு காசி ராமேஸ்வரம் தலங்களில் அருளும் சிவனை இங்கு தரிசிக்கும் விதமாக இக்கோவில் அமைக்கப்பட்டிருப்பது விசேஷமான சிறப்பாகும். இது வல்வில் ஓரி என்னும் மன்னன் கொல்லிமலையை தலைநகராக கொண்டு இப்பகுதியில் ஆட்சி செய்து வந்தான். வில் வித்தையில் வீரனான இம்மன்னன் சிறந்த சிவபக்தனாவான். ஒரு சமயம் இப்பகுதியில் வேட்டைக்கு வந்தான் அந்த மன்னன். வனத்தில் நீண்ட நேரமாக தேடியும் ஒரு மிருகம் கூட கண்ணுக்கு சிக்கவில்லை. களைத்து போன ஓரி மன்னன் ஓரிடத்தில் வெண்பன்றியை கண்டான். உடனே பன்றி மீது அம்பை எய்தான். அம்பினால் தாக்கப்பட்ட பன்றி அங்கிருந்து ஓடியது. மன்னன் அந்த பன்றியை பின்தொடர்ந்தான். நீண்ட தூரம் ஓடிய பன்றி ஒரு புதருக்குள் மறைந்து கொண்டது. மன்னன் புதரை விலக்கிய போது அவ்விடத்தில் சுயம்புலிங்கத்தை கண்டான். லிங்கத்தின் நெற்றியில் மன்னன் எய்த அம்பு தாக்கியதில் இரத்தமும் வழிந்து கொண்டிருந்தது. கலங்கிய மன்னன் சிவனை வணங்கினான். சிவன் அவனுக்கு சுயரூபம் காட்டி தானே பன்றியாக வந்ததை உணர்த்தினார். அதன்பின் மன்னன் இவ்விடத்திலேயே கோவில் எழுப்பினான். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை எல்லாரும் பாருங்கள். கேஷ் யுவர் ட்ராவல். எங்கள் நிறுவனம் உலகம் முழுவதும் சுற்றுலாத்தலங்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் சார்ந்த பிற பணிகளை செய்து வருகிறோம். உங்களின் திறமை மறைக்கப்பட்டுள்ள நபரா நீங்கள்? வீட்டில் இருந்தபடியே வேலை செய்யும் நபரா நீங்கள்? பகுதி நேர வேலைவாய்ப்பை விரும்பும் நபரா நீங்கள்? இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் மற்றும் வேறு ஏதேனும் பிற மொழிகளில் பேசவும் வாசிக்கவும் நன்கு அறிந்தவரா நீங்கள்? எதையும் மாற்றி யோசிக்கும் திறன் உள்ள நபரா நீங்கள்? ஃப்ரீ டைமில் வேலை செய்ய ஆசை உள்ள நபரா நீங்கள்? சொந்தமாக தொழில் செய்ய விருப்பமுள்ள நபரா நீங்கள்? நீங்கள் அதிக சுற்றுலாத்தலங்கள் செல்லும் நபரா? அதில் அதிக பணம் சம்பாதிக்க விருப்பம் உள்ள நபரா நீங்கள்? நீங்கள் சுய தொழில் செய்து அதில் தடுமாற்றம் கண்ட நபரா நீங்கள்? சுற்றுலாத்தலங்களை வழிகாட்டும் மற்றும் டூரிஸ்ட் கைடாக பணிபுரியும் நபரா நீங்கள்? ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், கார் டாக்ஸி, விமான சேவை, கப்பல், டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்களை வைத்திருக்கும் நபரா நீங்கள்? ஆன்மீக வழிபாடு முறை மற்றும் சடங்கு சம்பிரதாய முறை அறிந்த நபரா நீங்கள்? யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் மற்றும் அனுபவம் உள்ள நபரா நீங்கள்? உலகம் முழுவதும் பணிபுரியவும் எங்களுடன் இணைந்து பணிபுரியும் விருப்பம் உள்ளவரா நீங்கள்? மேற்கூறிய மற்றும் நாங்கள் தேடும் நபராக நீங்கள் இருந்தால் எங்கள் சேனல் இமெயில் முகவரிக்கு தொடர்பு கொள்ளவும். மேலும் உங்களது அட்வர்டைஸ்மெண்ட் எங்களது சேனலில் ஒளிபரப்பாக விருப்பம் இருந்தால் எங்களது இமெயில் முகவரியை தொடர்பு கொள்ளவும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஒரு அடிடுங்க. குறை இருந்தால் எங்களிடம் கூறுங்கள், நிறைய இருந்தால் மற்றவர்களிடம் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.